வணக்கம் அன்பு தமிழர்களே, உங்களை சிறப்பு வாழும் சேனலுக்கு அன்போடு வர இருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவளங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் இருக்கின்ற செம்மலை முருகன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்மலைங்கிறது ஒரு சின்ன மலை, செங்கல்பட்டு நகரத்தில் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு போகிறதுக்கு நல்ல படிகள்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1975 ஆண்டு வாக்கில் சில சிறுவர்கள் இங்கே மேலே வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த மலை மேலே. அப்போ ஒரு சிறுவன் திடீர்னு வந்து என்னையும் உங்களோட விளையாட்டில் சேர்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மற்றவர்கள்லாம் பார்த்து நீ எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்டுக்கும்போது, நான் இந்த மலையில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் சிரிச்சிட்டு மறைஞ்சிட்டாப்லையாம். இதை போய் அவங்க வந்து அவங்களுடைய தந்தை அம்மா பாட்டை இதை சொல்லும்போது, அவங்க வந்து இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு சித்தராகிய சாரங்கபாணி சுவாமி அப்படிங்கிறவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு அவருடைய ஜீவசமாதி தான் இது, அவருக்கும் இங்கே சமாதி அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு காஞ்சி பெரியவரிடம் இதை பற்றி சொல்லும்போது, அவர் இந்த மலையில் முருகன் வாழ்கிறதாகவும் முருகனுக்கு இங்கே கோயில் அமைக்கும்படியும் சொல்லி அப்படி தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. கேட்பவர்களுக்கு கேட்ட வரங்களை வழங்குகின்ற தெய்வமாக இங்கே முருகன் வீற்றிருப்பதாக நம்பப்படுது. சின்ன அழகான மலை மீது நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட கோயில். இந்த மலை மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இயற்கை எல் சூழ்ந்த பகுதி, சுற்றிலும் காடுகளாக இருக்கும். ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா செங்கல்பட்டு ஏரியும் மற்றும் செங்கல்பட்டு நகரத்தையும் பார்க்கலாம். இந்த கோயில் ஒரு மன நிறைவையும் மன அமைதியையும் தருகின்ற இடமா இருக்குது. மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள்.